தற்போது ஒரு அண்மை செய்தி. அண்ணாமலை மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு முழு விவரத்தையும் மொழிபெயர்ப்பையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்த கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 2022 தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ அமைப்பு தான் முதலில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக அண்ணாமலை பேட்டி வந்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார். இதையடுத்து இரு மதத்தவர்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டுவதாக அண்ணாமலை மீது சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ் என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணைக்கு நேரில் ஆஜராக அண்ணாமலைக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் உத்தரவிட்டிருந்தது. இந்த சம்மனுக்கு எதிராகவும் தனது மீதான புகார் மனுவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணாமலை மீதான புகார் மனுவை ரத்து செய்ய மறுத்ததோடு இந்த மனு மீதான வழக்கை சட்டத்திற்குட்பட்டு சேலம் நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்து அண்ணாமலை தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் நீதிமன்ற சம்மனுக்கும் விசாரணைக்கும் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஸ்டீபன் தத்தா அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது தன் மீதான விசாரணைக்கு தடை கோரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் விசாரணைக்காக இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சின் முழு விவரத்தையும் மொழிபெயர்ப்பையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இது குறிப்பாக பியூஷ் மனோஜுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அண்ணாமலைக்கு எதிரான தாக்கல் செய்த வழக்கு இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.